வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இங்கே இப்போது இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது, பறவை காய்ச்சல் நோய் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி, வாத்து மற்றும் பறவைகள் நிறைய வளர்ப்போம். இதுக்கெல்லாம் பறவை காய்ச்சல் வந்தால் அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நாம் தற்போது கொரோனா வைரஸ் என்னும் புதிய வைரஸால் நிறைய பாதிப்புகளை அடைந்துள்ளோம். இந்த நெருக்கடியான சூழலுக்கிடையில் பறவை காய்ச்சல் நோயும் தாக்க ஆரம்பித்துள்ளது. தற்போது வரை பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் கேரளா போன்ற மாநிலங்கள்தான் பறவை காய்ச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் மயில்கள், காகங்கள் திடீர்னு இறந்ததற்கு இந்த பறவை காய்ச்சல் நோய் தான் காரணம்னு கூறப்படுகிறது. இந்த பறவை காய்ச்சலை ஆங்கிலத்தில் பேர்ட் ஃப்ளூ என்று சொல்கிறாங்க. இந்த வகை காய்ச்சல் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா, அதாவது ஏ வகை வைரஸால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பல வகையான பறவைகள் பாதிக்கப்படுகின்றன. காட்டில் வாழக்கூடிய பறவைகளும் சரி, வான்கோழி, காடை மற்றும் சாதாரண கோழி வகைகளும் சரி, வாத்துக்களும் இந்நோயால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. இந்த பறவை காய்ச்சல் நோய் எப்படி பரவாமல் இருக்கலாம்? பண்ணையில் இதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பற்றி இப்போ பார்க்கலாம். பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பறவையிடமிருந்து வெளிப்படும் எச்சில், மலம் போன்றவற்றால் எளிதில் பரவும். மேலும் நன்றாக உள்ள பறவைகளுக்கு நோய் பாதிக்கப்பட்ட உணவு, நீர் மற்றும் பொருட்களை நம்ம கொடுத்தோம்னா அது மூலமாகவும் இந்த பறவை காய்ச்சல் நோய் பரவும். இந்த பறவை காய்ச்சல் நோய் வந்து பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கும் பரவக்கூடியது. அதனால் பறவைகளிடம் நெருங்கிய தொடர்பில் பணிபுரியும் நபர்கள் முறையான சுகாதாரமும் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்றினால் இதை அதிகம் பரவ விடாமல் தடுக்கலாம். பண்ணையில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். பண்ணையில் கிடைக்கும் கோழிகள் மற்றும் முட்டைகளை நாம் நன்கு வேக வைத்து உண்ண வேண்டும். அதாவது சுமார் 70 டிகிரி வெப்பத்தில் வைத்து வேக வைத்து அதனை அருந்தினால் அதில் இருக்கும் வைரஸ்களை அந்த வெப்பம் அழித்துவிடும். பாதிக்கப்பட்ட பண்ணையிலிருந்து மற்றொரு பண்ணைக்கு வண்டிகள் மூலமும் பரவுகிறது இந்த வைரஸ். இதனை கவனமாக நாம் கையாள வேண்டும். உங்கள் பண்ணைக்கு அருகில் புலம்பெயர்ந்த பறவையோ அல்லது காட்டில் வாழும் பறவையோ இறந்து கிடந்தால் அதை வெறும் கையால் தூக்கக்கூடாது. கையுறை, முகக்கவசம் மற்றும் கண்ணாடி அணிந்து அதனை எடுத்து குழி தோண்டி புதைக்கவோ அல்லது எரிக்கவோ செய்யலாம். நீங்கள் உங்கள் பண்ணையில் உள்ள கோழிக்கோ மற்ற பறவைகளுக்கோ கொடுக்க வைத்திருக்கும் தண்ணீர் டேங்க், மற்ற பறவைகள் அதில் வந்து தண்ணீர் அருந்தாதவாறு மூடி வைக்க வேண்டும். உங்கள் பண்ணையை சுற்றி அடர்த்தியான மரங்கள் இருந்தால் அதனை தூய்மை செய்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த பறவை காய்ச்சல் நோய் வந்தால் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதனை பற்றி மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.